எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வீடியோ வந்து எப்படி வந்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரொசீஜரையும் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்கள், க்ரியேட்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நீங்கள் எந்த வீடியோவை அப்லோட் பண்ணுமோ அந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுவீங்க. ஜஸ்ட் அப்லோட் வீடியோஸ் கொடுத்துக்கோங்க. செலக்ட் ஃபைல்ஸ் போங்க. செலக்ட் ஃபைல்ஸ் போய்ட்டு உங்கள் ஃபைலை எங்கே வச்சுருக்கீங்களோ அதை லொக்கேட் பண்ணுங்கள். எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் வந்து அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டைட்டில் எழுதுங்க. டைட்டில் வந்து மேக்ஸிமம் இந்த டைட்டில் பார்த்திங்கன்னா வீடியோக்கு ரிலேட்டடாக இருக்கட்டும், அப்போ தான் வந்து வியூஸ் நிறைய நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் எழுதிக்கோங்க. உங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து ரிலேட்டடாக இருக்கட்டும். இந்த மாதிரி இன்னும் நிறைய நீங்கள் எழுதிக்கோங்க, நான் சும்மா சிம்பிளாக எழுதுகிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் தம்ப்லைன், அப்லோட் தம்ப்லைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க வச்சுருக்கிற தம்ப்லைனை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்காக ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணி அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட், ப்ளேலிஸ்ட் பார்த்திங்கன்னா யூடியூப் பேசிக்ஸ் நான் கொடுக்குறேன், ஸோ நான் அதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது குழந்தைங்களுக்காகவான்னு கேட்குது, இல்லைன்னு சொல்லி கொடுக்குறோம். ஷோ மோர் கொடுக்குறோம் இங்கே. ஓகே, இது டிக்காவில் இது டிக்காக இருக்குது, இது ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டேக்ஸ் கொடுக்குறோம். டேக் வந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேக்ஸ் கொடுங்க. ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எழுதிட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அது டேக்காக கன்வெர்ட் ஆகிரும். நீங்கள் எத்தனை வார்த்தை வேணாலும் இங்கே கொடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய கொடுத்துக்கோங்க. லாங்குவேஜ் கேட்குது, லாங்குவேஜ் அண்டு கேப்ஷன் சர்டிஃபிகேட், செலக்ட் யுவர் லாங்குவேஜ் அண்ட் நீட் த கேப்ஷன் சர்டிஃபிகேட்னு கேட்குது. வீடியோ லாங்குவேஜ், வீடியோ லாங்குவேஜ் என்னென்னு கொடுத்துருக்கீங்க நீங்கள், நீங்கள் எதில் வீடியோ பண்ணியிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜ் கொடுங்க. ஜஸ்ட்டு ஓகே, நான் தமிழில் பண்ணியிருக்கேன் அதனால் தமிழில் கொடுத்துருக்கேன். கேப்ஷன் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட் ஒன் நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் ரெக்கார்டிங் டேட்டு, ரெக்கார்டிங் வீடியோ லொக்கேஷன் அதெல்லாம் எனக்கு கொடுக்கல. லைசன்ஸ் ஸ்டாண்டர்டு யூடியூப் லைசன்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர்டைன்மெண்ட் இல்லை, நான் எஜுகேஷன் கொடுக்குறேன். ஸோ இதை நான் மற்றவங்களுக்கு சொல்லித்தரேன், அதனால் இதெல்லாம் நான் பிளாங்காக கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் பர்மனெண்ட் இன் அப்ரோப்ரியேட் கமாண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ, அதாவது வந்து ஒரு சரியில்லாத ரிவ்யூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, உங்களுக்கு தேவையில்லாத ரிவ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபே வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, ஷோ மெனி வியூஸ் லைக் திஸ் வீடியோஸ், அதாவது எவ்வளோ வீடியோஸ் வந்திருக்கோ அதை வந்து ஷோ பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோவோட லிங்க்கு, இது ஃபைல் நேமு. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் கேட்குது, ஆன் பண்ணிடும் மானிட்டைசேஷனை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் மானிட்டைசேஷன், அதனால் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். மானிட்டைசேஷன் ஆன் டன் கொடுக்குறோம். ஓகே, ஓகே இப்போ வருது. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு நான் ஸ்கிப்பபிள் வீடியோஸ் ஆட்ஸு இது எல்லாமே கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஆட்ஸு, ஸ்பான்சர் கார்ட்ஸு, ஸோ எல்லாமே ஓகே கொடுத்துட்டு, இல்லை உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் சூட்டபிலிட்டின்னு கேட்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் ஒவ்வொன்றா தனித்தனியாக செலக்ட் பண்ணுறீங்களா, இல்லை நன்னா பாப்தோ
பூரா ஒன்னே ஒன்று செலக்ட் பண்ணுறீங்களா அப்படின்றது இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக செலக்ட் பண்ணி இதை கொடுக்கணும். ஜஸ்ட்டு பாருங்கள், இப்போது இதை நான் ஃபஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், சேஃபர் ஆட்ஸுங்க வந்துட்டு. ஸோ அதே போல் இதில் நான் வந்து ஏதாவது இன்கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கொடுக்குறேன் பாருங்கள், லிமிட்டட் ஆட்ஸ்னு வருது. ஸோ இதை செலக்ட் பண்ணுற பாருங்க, சேஃப் ஆட்ஸ்னு வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களா இல்லை நன்னா பா அபோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறீங்களா, அது உங்கள் விருப்பம். இதை நீங்கள் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோவுக்கு ரிலேட்டடாக. இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு லிமிட்டட் இருந்ததுன்னா இதில் போய் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சப்மிட் ரேட்டிங். ஜஸ்ட் சப்மிட் ரேட்டிங் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துக்கோங்க. வீடியோ எலிமினேஷன் கேட்குது. ஆட் சப்டைட்டில் நீங்கள் கொடுக்குறது வந்து கொடுத்துக்கோங்க. ஆட் என் ஸ்க்ரீன், ஆட் என் ஸ்க்ரீன் உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு வீடியோ மட்டும் ஆட் என் ஸ்க்ரீனில் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் எலிமெண்ட் போகிறேன், வீடியோ போகிறேன் பாருங்கள். இதில் மோஸ்ட் ரீசன்ட் அப்லோடுன்னு இருக்குது, அதை நீ வேணா இதை அப்படியே வச்சுக்கலாம். இல்லை பெஸ்ட் ஃபார் வியூவர்ஸ்னால் பெஸ்ட் ஃபார் வியூவர்ஸ் கொடுக்கலாம். இல்லை சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோ அப்படின்னா சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோ நீங்கள் வந்து வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து உங்கள் வீடியோஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி என் கார்டில் வந்து கொடுக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் நாலு வீடியோ வரைக்கும் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ப்ளேலிஸ்ட் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த டைமிங்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள். இதில் 42 இருக்குது, நான் வந்து 54 மாற்றிட்டேன், அவ்வளோதான். ஸோ இன்னும் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் வந்து தள்ளி வந்து நிற்கிது. ஸோ ஓகே, சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. ஆட் கார்ட்ஸ் ஐ கார்டு வேணால் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஐ கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இதே போல் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணி இங்கே போட்டுட்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் ஐ கார்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் வந்து நீங்கள் பேசலாம். ஸோ அதுக்காக தான் அந்த ஐ கார்டு. ஸோ நான் இங்கே கொடுக்கல, அதனால் வந்து நான் வந்து இதை வந்து நான் விட்டுறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்டு நோ இஷ்யூஸ் ஃபவுண்டு, ஆட்ஸ் சூட்டபிலிட்டி நோ இஷ்யூஸ் ஃபவுண்டு. ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ விசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எல்லாமே முடிச்சிட்டிங்க, எல்லாமே ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தீங்க அப்புறமா அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா ப்ரைவேட் கொடுத்துக்கோங்க. எல்லாமே முடிச்சிட்டிங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா பப்ளிஷ் டைரெக்டாக கொடுத்துருங்க. சேவ் டு பப்ளிஷ். ஸோ பப்ளிக் கொடுத்துருங்க. பப்ளிக் கொடுத்துட்டு ஷெட்யூல் டைம் எதுவும் ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஷெட்யூல் டைம் கொடுக்கணும் பப்ளிக் பண்ணுறதுக்கு, பப்ளிக் கொடுக்குறதுக்கு. ஸோ இங்கே எதுவுமே அந்த மாதிரி நான் பண்ணல, ஜஸ்ட் பப்ளிஷ் கொடுக்குறேன். இதை நான் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நான் அப்லோட் பண்ண வீடியோ வந்து அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் மெத்தடு. ஸோ இதில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம், அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.